அது நம்ம நாட்டில் இப்போ வந்து சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் எல்லா அரசுகளுக்குமே இருக்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது இந்த பகுதி வந்து இந்த மலையேற்றத்துக்கு உகந்த பகுதியாக வந்து கருதப்படுகிறது இவை இது இதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் அதில் இருந்தெல்லாம் காசு வருது அங்கே வாழ்கின்ற மக்களுக்கும் வருகிறது அரசுக்கும் வருகிறது அதனால் ஒரு காசு வரையிட்டது எப்படிங்க விட முடியும் ஸோ இது வந்து ஒரு மேக வெடிப்பு பெருமழையில் அப்படின்னா ஏன் மழை பெய்ஞ்சுது அப்படின்னாக்க இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக் கடலோரத்தில் குஜராத்தில் இருந்து கேரளா வரை ஒரு ஆஃப் ஷோர் ட்ரஃப் அப்படின்னு ஒன்று வந்து டெய்லியே இருக்கும் மூணு நாட்களுக்கு முன்பே முன்பே வந்து வானிலை முன்னெச்சரிக்கை தரப்பட்டுதுங்கிறது உண்மைதான் மழை பெய்யும் போது அல்லது இதே போல ஒரு இயற்கை பேரிடர் நேரிடும் போது தான் இந்திய வானிலை ஆய்வு ஆய்வு துறையை பற்றின சிந்தனையே எல்லாருக்கும் வரும் பாக்கி நாள்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள வச்சுக்கிட்டு இயற்கை பேரிடர்கள் எப்படி ஏற்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு மாதம் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடத்தும் நடத்தி மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டும் அப்படின்றத எந்த ஊடகமாக செய்கிறதா ஸோ இது வந்து வானிலை ஆய்வுத்துறை கொடுக்குற அந்த வார்னிங் அது எல்லாத்தையும் வாங்கி படித்து பார்த்து வச்சிருவாங்க யாரும் அதை சீரியஸாக டெய்லி மழை பெய்துன்னா ஏன்னு சொல்கிறான் இது என்ன இருக்குது எப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து இருக்கும் மும்பையில் பெருமழை பெய்து தெருவெல்லாம் வந்து தண்ணி இருக்கிறத நியூஸை நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நேற்று என்றைக்கி எப்படி அன்று வந்து இருபத்தொன்போதாம் தேதி அங்கே நடந்ததோ வயநாட்டில் நடந்ததோ அதே போல் ஒரு பெருமழை நிகழ்வு மும்பையிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ரேலூன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் பிரபல வானிலையாளர் டாக்டர் கே வி பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வயநாட்டில் நடந்த இந்த நிலச்சரிவுக்கு ரியல் ஃபேக்டர் என்ன சார் இருபத்தி ஒன்பது அதிகாலை ஏற்பட்ட அந்த நிலச்சரிவினால் பல பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பத்து நாட்கள் முன்ப முன்னதாகவே அந்த பகுதியில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு தினமும் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதற்கு சற்றே மே கிழக்கு பகுதியில் இருக்கிற நீலகிரி பகுதி அது வந்து கபினி ஆற்றினுடைய கேச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதி அங்கே வேற மழையால் கபினியில் வந்து அணை நிரம்பி கிட்டத்தட்ட தினமும் ஐம்பதுலேருந்து எண்பதாயிரம் கன அடி நீர் வரை வந்து உபரி நீராக வெளியே வருகின்ற அளவிற்கு மழை பெய்திருக்கிறது அப்படின்னா அங்கே எப்படி மழை பெய்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு செம்மணர் குன்று அந்த அந்த மலை வந்து பாறைகளால் மட்டும் ஆன மலை அல்ல பாறைகளும் செம்மணலும் சேர்ந்து உருவான ஒரு குன்று அதில் வந்து மழை பெய்ய பேய நீர் உள்ளே வாங்கிக் கொள்கிறது ஆக்சுவலாக வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நம்ம பேசும்போது இந்த திட்டம் வந்து மலைப்பாங்கான மக பகுதிகளுக்கு வந்து ஏற்புடையது அல்ல அங்கே இதை இன்சிஸ்ட் பண்ணுறதில்லை சமவெளி பகுதிகளில் தான் வந்து மழை நீர் சேகரிக்க வேண்டும் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி பேசி வருகிறோம் அதே போல் இந்த இதுவும் மலைப்பகுதியில் வந்து மழை பெய்தால் மழை வந்து அந்த செம்மணர் பாங்கான மணலுக்குள் போய்விடுகிறது அது ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் உள்ளே போய் பத்து மீட்டருக்கு மேலேருந்து தர தரைமட்டத்திலிருந்து ஒரு பத்து மீட்டர் அளவிற்கு குழகுழ குழகுடன் ஆகிடுது ஒரு நாள் திடீரென இயல்புக்கு அதிகமான மழை பெய்யும் போது அன்றைக்கி அந்த பெய் சம்பவம் நடந்த அன்று கிட்டத்தட்ட பத்து இடங்களில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கிறது அந்த வயநாடு வயநாடை ஒட்டியுள்ள கோழிக்கோடு அதுக்கு பக அப்ப அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு பத்து இடங்களுக்கு மேல் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது அதனால் இந்த ஏற்கனவே ஊறி போய் குழகுடன் இருந்த மணலெல்லாம் வந்து அந்த மழை நீர் வழிந்து அந்த ஆற்றில் ஓடும்போது அப்படியே ஓடி பல இடங்களில் மண்ணால் மூடி பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிட்டது இதுதான் வந்து அங்கே நடந்த நிகழ்ச்சி இப்போ இன்றைக்கி வயநாட்டில் ஏற்படுற நிலச்சரிக்கும் மழை மட்டும்தான் காரணமாக இல்லை வரைமுறையில் மீறிய கட்டிடங்கள் கட்டுவது டூரிஸ்ட் பிளஸ் அலர்ட் பண்ணி வேறு விஷயங்கள் அங்கே அலர்கட் பண்ணி வர்றது இப்போ போன்ற விஷயங்களும் ஒரு காரணமாக மழை மட்டும் காரணம் என்று நம்ம சொல்ல முடியாது ஒரு இடத்தில் வந்து மனிதர்கள் அதிகமாக உயிரிழந்து போகிறார்கள்னா என்ன காரணம் அங்கே அதிக அளவில் எத்தனை பேர் இருக்கணுமோ அதை விட அதிக அளவில் அங்கே மக்கள் இருக்கிறாங்க இருக்கும் இப்போ ஒரு எரிமலை இருக்கிறதுன்னு என்று கொள்ளுங்கள் அது எரிமலையிலிருந்து வருகின்ற அந்த கா சாம்பல் இருக்கிறதே அந்த சாம்பலில் பயிர் செய்யும்போது பயிர் பயிர் வந்து மிக பிரமாதமாக விளையும் அப்போ பயிர் தொழில் செய்பவர்கள் அந்த இடத்துல போய் குவிவாங்க ஆனால் ஆண்டுக்கு பிறகு திடீரென்று அந்த எரிமலை திரும்ப நெருப்பை கக்கும்போதே அவர்களெல்லாம் மாண்டு போவார்கள் இதை தெரிஞ்சு தான் அங்கே போகிறாங்க அரசு தான் இதை வந்து அவங்களுக்கு சொல்லி வந்து நம்ம அதை இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்க இது ஆபத்து நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது மாநில அரசுக்கு முக்கியமாக இருக்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கிறது என்று தான் சொல்லணும் ஸோ இதைய யார் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை சொல்லியிருக்க முடியாது இந்திய வானிலை ஆய்வுத்துறையுடைய வேலை என்ன மழை பெய்யுமா பெய்யாதா அதிக அளவு பெய்யுமா குறைந்த அளவு பெய்யுமா இதற்கான எச்சரிக்கை வார்னிங்ஸ் கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை ஆனால் அந்த அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையே ஒரு எக்கோ ஸ்பெஷல் ஜோன் அது இந்த மாதவன் காட்கில் அப்படின்றவருடைய பேட்டியெல்லாம் இப்போ ரெண்டு நாளாக பே செய்தித்தாளிலும் வந்து தொலைக்காட்சிகளிலும் வந்து கொண்டிருக்கிறது இவர் தலைமையில் ஒரு கமிட்டி ஒரு பத்தாண்டுகளுக்கு வைக்கப்பட்டது அந்த கமிட்டி வந்து தென்னிந்தியாவிலிருந்து ஆரம்பித்து பாம்பே வரையில் உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அவர் ஆய்வு செய்து அவர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல புதுசாக பாலம் எதுவும் கட்டாதீங்க மக்கள் குடியிருப்புகளை ஏற்படுத்தாதீர்கள் காடுகளை அழிக்காதீர்கள் இதெல்லாம் எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான் ஒன்றும் புதுசாக அவர் சொல்லலை இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அவர் இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல நிலத்தறிவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருடைய அறிக்கை தரப்பட்டிருக்கிறது இது மாநில அரசுகளுக்கும் சென்றிருக்கு ம மத்திய அரசுக்கும் சென்றுருக்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த சைலண்ட் வேலி அப்படிங்கிற ஒரு இடம் கேரளாவில் இருக்குது அந்த சைலண்ட் வேலி வந்து காப்பாற்றணும்னு பல பேர் போராடினதெல்லாம் நமக்கு வந்து நினைவு இருக்கலாம் ஸோ இந்த பகுதியில் அது நம்ம நாட்டில் இப்போ வந்து சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் எல்லா அரசுகளுக்குமே இருக்கிறது மத்திய அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்கிறது இந்த பகுதி வந்து இந்த மலையேற்றத்துக்கு உகந்த பகுதியாக நே வந்து கருதப்படுகிறது சென்று சில வருடங்களுக்கு முன்பு அந்த குரங்கனி முட்டத்தில் ஒரு நெருப்பு பற்றி அதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அதுவும் வந்து மலையேற்ற பயிற்சியாளர்கள் சென்றதுனால தான் வந்து ஆச்சு ஸோ இந்த இவை இதை இதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதில் இருந்தெல்லாம் காசு வருது அங்கே வாழ்கின்ற மக்களுக்கும் வருகிறது அரசுக்கும் வருகிறது அதனால் ஒரு காசு வரை ஆகிட்டே எப்படிங்க விட முடியும் இது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னார் மாத சம்பளக்காரர்களிடமிருந்து எங்களுக்கு நிறைய வருமான வரி வருகிறது அவங்களுக்கு வருமான வரியை நான் எப்படி குறைய முடியும் அப்படின்னார் ஒரு தாட்டி அதே மாதிரி தான் இது சுற்றுலா மூலம் நிறைய வருமானம் வருகிறது அதை எப்படி அந்த வருமானமும் குறையக்கூடாது அதே சமயத்தில் ஆபத்து ஏற்பட்டால் இவர்கள் வந்து தப்பிப்பதற்கும் வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுணக்கம் காட்டிவிட்டார்கள் இது வந்து மழையால் மட்டுமல்ல அங்கே ஏற்படுத்திய அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்றால் அதுக்கப்புறம் வந்து மக்களை சென்று அங்கே குடியமர்த்தியது இது இதெல்லாமும் காரணம் அப்படின்னாங்கிறத நாம் மறுக்க முடியாது பார்லிமெண்ட்டில் அமித்ஷா அவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அலர்ட் கொடுத்துட்டோம் கேரளாவுக்கு ஸோ அதனால் வந்து கொடுத்ததுனால அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாங்களா என்னென்னு தெரியல ஸோ அங்கே இந்த பாதிப்பு நான் மூணு நாள் முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார் ஸோ அவர் சொன்னதுக்கு இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் கேரளா வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிர் சதத்தியாவது அட்லீஸ்ட் குறைச்சிருக்க முடிக்க முடியுமா அவர்கள் குறைத்திருக்க முடியாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து மூணு நாட்களுக்கு முன்பே முன்பே வந்து வானிலை முன்னெச்சரிக்கை தரப்பட்டு விட்டதுங்கிறது உண்மைதான் அதோடு இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத டெஹிலி ரிப்போர்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க அதையும் அவர்கள் கொண்டு வெறும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்குற எச்சரிக்கை மட்டும் பார்த்துட்டு கவர்மெண்ட் வேலை செய்ய முடியாது டெய்லி என்ன மழை பெய்யுது அதையும் பார்க்கணும் இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் வந்து வெ சாலைகளில் வெள்ளம் தேங்குகிறது என்றால் இன்றைக்கி காலையிலேருந்து ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் என்ன மழை பெஞ்சிருக்குங்கிற தகவல் கூட அவங்களுக்கு தெரியணும் யாருக்கு மாநில அரசுக்கு தெரியணும் அதே மாதிரி அந்த பகுதியில் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கும் என்ன மழை பெய்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுன்னா சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியாது அந்த டிசி கலெக்டர் பண்ணணும் அவர் வந்து இன்டர்ன் தலைமை செயலருக்கு சொல்லணும் தலைமை செயலர் தேவையான சமயத்தில் முதலமைச்சருக்கு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது இதை சரியாக செய்யலை நான் உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிறத ஒத்துவிக்கீங்க நான் நினைக்கிறேன் மழை பெய்யும் போது அதாவது இதே போல் ஒரு இயற்கை பேரிடர் நேரிடும் போது தான் இந்திய வானிலை ஆய்வு ஆய்வுத்துறையை பற்றின சிந்தனையே எல்லாருக்கும் வரும் பாக்கி நாள்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள வச்சுக்கிட்டு இயற்கை பேரிடர்கள் எப்படி ஏற்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு மாதம் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடத்த மக் நடத்தி மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டும் அப்படின்றத எந்த ஊடகமாவது செய்கிறதா எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்கள அவங்கள பற்றி ஞாபகம் வரும் இல்லைட்டா அவ் அந்த மாதிரி ஒரு துறை இருக்குங்கிறதே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து வானிலை ஆய்வு கொடுக்குற அந்த வார்னிங்குகள் அது எல்லாத்தையும் வாங்கி படித்து பார்த்து வச்சுருவாங்க யாரும் அதை சீரியஸாக டெய்லி மழை பெய்து இருந்த சொல்கிறான் இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து இருக்கும் ஆனால் எப்போதாவது ஒரு முறை இந்த இதே போல் ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும்போது தான் அது ஒருவேளை நம்ம அதை சீரியஸாக கவனித்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு ஏற்படும் அமித்ஷா சொன்னது போல் மூன்று நாட்களுக்கு முன்னதாக அதாவது இருபத்தி மூணாந்தேதி ஜூலை இருபத்தி மூணாந்தேதி அந்த பகுதியில் வந்து கனமழை முதல் மிக கனமழை அதிகனமழை வழி பெய்யும் அப்படிங்கிற ஒரு வானிலை முன்னறிவிப்பு இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஏற்றுனாங்க ஸோ ஏற்றுனது குறைச்சது ரெண்டுமே இருக்குது அதனால் ஒருவர் வந்து வானிலை முன்னெச்சரிக்கையே தரலை அப்படின்னு மாநில அரசு சொல்கிறது இல்லை நாங்கள் சஃபிஷியன்ட் வார்னிங் கொடுத்துட்டோம் அதை கவனித்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்றி இருக்க முடியுமா அது வந்து இது இது வந்து ஒரு புயல் போன்ற நிகழ்வு அல்ல புயல் போன்ற ஒரு நிகழ்வு அப்படின்னாக்கா கரையோர இப்போ பட்டின பாக்கத்தில் நீங்கள் வந்து அந்த ரோட்டில் போகும்போது ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கடற்கரை மணலில் ஒரு க ஆயிரம் படகு இருக்கிறத பார்க்கலாம் அந்த படகுலையே படுத்து தூங்குகிற மக்களையெல்லாம் பார்க்கலாம் அங்கே ஒரு பெரும் புயல் அடிக்கப் போகிறது அப்படின்னா அந்த படகுகளையெல்லாம் ஒரு லாரியில் வச்சு தூக்கி கொண்டு போய் சேஃபான இடத்துல வைக்கிறது அங்கே இருக்கிற மக்கள் அனைவரையும் அகற்றுவதுங்கிறதெல்லாம் செய்ய முடியும் இதே மாதிரி ஒரு நிலத்தை சரிவு ஏற்படும் அதனால் அங்கே இருக்கிற ஒரு கிராம மக்களையே ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்போ கூட அவங்க அந்த பள்ளிக்கூடமே மூழ்கி போச்சு அது நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த லீடு டைம் அவங்களுக்கு வந்து சரியாக கிடைக்கவில்லை தான் சொல்லணும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய ஏதுவான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை குறிப்பாக சூழல் மலை முண்டக்கை இங்கே தான் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது சேதம் வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணம் அந்த ரெண்டு பகுதி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான பகுதி அதாவது மலை சரிவுகளிலேயே நடுவில் ஒரு ஃப்ளாட்டான பகுதி அதனால் அந்த ஃப்ளாட் ஆன பகுதியில் வீடெல்லாம் கட்டி எல்லாம் கட்டி நிறைய மக்கள் தங்கியிருக்காங்க எங்கே இந்த சூரல்மலை மலை அடுத்த அதுக்கு கீழே ஸ்லோப் இறங்கி வந்து இந்த முண்டக்கை அப்படிங்கிற இடம் இந்த ஸ்லோப்பில் தான் கொஞ்சம் பேர் தான் ஆனால் இந்த இடத்துல தான் பா பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் ஜாஸ்தி அதனால் அங்கேருந்து ஓடி வரும்போது இந்த ஃப்ளாட் ஏரியாவில் அதிகமாக மணல் தங்கிவிட்டதால் மக்களும் அதிகம் மணல் சரிந்து விழுகின்ற மணல் தங்குவதற்கான இடமும் அதிகம் அப்படிங்கிறதுனால உயிர் தேதம் அதிகமாகிவிட்டது வயநாட்டில் பெய்த மழை மேக வெடிப்பு மழையா அதாவது இந்த மேக வெடிப்பு மழை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலைச்சரிவுகளில் தான் அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன அதில் வந்து வி ஷேப் வேலீஸ் அப்படிம்பாங்க இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது அதாவது நாலு பக்கமும் மலை அப்படியே வி மாதிரி கீழே வந்து அந்த வேலி இருக்கும் இதெல்லாம் வந்து வடக்க நீங்கள் டெஹ்ராடூன் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இந்த விஷேப் மலையெல்லாம் பார்க்கலாம் இங்கே அந்த வாய்ப்பு கொஞ்சம் கொ குறைவு இதில் தான் சரியும் இந்த ஷேப்பு அதாவது அந்த ஸ்லோப்பில் தான் வந்து அந்த ந எல்லாம் ஏற்படும் இந்த பகுதியில் ஒரு குறுகிய கால அளவில் மிகப்பெரிய மழை பெய்தால் எடுத்துக்காட்டாக மூணு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை எவ்வளவு சென்டிமீட்டர் மூணு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை இதைத்தான் நாம் வந்து மேகவெடிப்பு பெருமழை என்று வகைப்படுத்துவோம் ஆனால் இது அப்படி இல்லை இது ஒரு இருபத்தி நாலு மணி நேர காலகட்டத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை வந்து பெய்திருக்கிறது இரவு ஒம்பது மணியிலிருந்து அடுத்த நாள் காலைக்குள்ளார கொஞ்சம் அதிகமாகவே பெய்திருக்கிறது பதினஞ்சு பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது இரண்டு நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அப்படின்னு தான் கணக்கு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மேக வெடிப்பு பெருமழையில் அப்படின்னா ஏன் மழை பெய்ஞ்சுது அப்படின்னாக்க இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக் கடலோரத்தில் குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு ஆஃப் ஷோர் ட்ரஃப் அப்படின்னு ஒன்று வந்து டெய்லியே இருக்கும் மா அது வந்து கடலோர பகுதியில் இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு நிலை ஆஃப் ஷோர் ட்ரஃப் இந்த ட்ரஃப் அங்கேருந்து குஜராத்துலேருந்து கேரளா வரைக்கும் இருக்குது ஒரு சில பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில பகுதியில் வீக்காக இருக்கும் இது எப்படி அப்படின்னாக்கா அரபிக்கடலிலிருந்து வருகின்ற காற்று அந்த காற்று வரைபடத்தை விளக்க வரைபடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அரபிக்கடலின் நடுப்பகுதியில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும் கிட்ட வரும்போது அது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகும் இங்கேருந்து வேகமாக வர இப்போ ஒரு ரோட்டில் வேகமாக கார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பர்டிகுலர் இடத்துல சிக்னல் போட்டாலும் முன்னாடி போகிற இதெல்லாம் வண்டியெல்லாம் நிற்குதுன்னா இதெல்லாம் பின்னாடி வர கார்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஜாம் ஆகும் இல்லையா அதே மாதிரி ஜாம் ஆகுது வின் காற்றின் வேகம் குறைக்கிறது அதோடு அங்கே ஒரு மலை வேற இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையில் பட்டு வேறு அது வந்து நிற்கிறது இந்த மாதிரி ஒரு பகுதியில் வலிமையான காற்று வீசும்போது அந்த இடத்துல அதிக மழை பெய்யும் அதை வந்து சில சமயத்தில் அங்கே ஆஃப் ஷோர் என்று ஒன்று இருந்ததாக சொல்வார்கள் ஆனால் இந்த சமயத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்ததாக தெரியல வெறும் இந்த ஆஃப் ஷோர் ட்ரஃப் தான் அந்த ட்ரஃப்பில் ஒரு இடத்தில் வலிமை அதிகமாக இருந்தது ஒரு இடத்தில் வலிமை குறைவாக இருந்தது வலிமை அதிகமாக இருந்தது வந்து வடக்கு கேரளம் தெற்கு கர்நாடகா கடற்கரையோர பகுதிகள் அதனால் அன்றைக்கி வடக்கு கேரளம் தெற்கு கடையோர கர்நாடகம் தெற்கு உள் கர்நாடகம் சவுத் இன்டீரியர் கர்நாடகா அப்படின்னு சொல்கிற இடம் நீலகிரி மாவட்டம் இங்கேயெல்லாம் நீலகிரியில் கூட அன்றைக்கி வந்து வால்பாறையில் முப்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஸோ இந்த இட இந்த இடத்துலலாம் வந்து பெருமழை அன்றைக்கு அன்றைக்கு பெய்திருக்கிறது இன்றைக்கி ஒன்று இல்லையா இன்றைக்கி தேதி ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இப்போ ஒன்று இரண்டு இந்த நாளும் இதே போல் ஒரு நிகழ்வு வந்து மும்பையில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது நாளைக்கு நீங்கள் காலையில் பேப்பரில் வந்து மும்பையில் பெருமழை பெய்து தெருவெல்லாம் வந்து தண்ணி தங்கிங்கிறத நியூஸை நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நேற்று என்றைக்கி எப்படி அன்று வந்து இருபத்தொம்பதாம் தேதி அங்கே நடந்ததோ வயநாட்டில் நடந்ததோ அதே போல் ஒரு பெருமழை நிகழ்வு மும்பையிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஷோர் ட்ரஃப்னால் ஏற்பட்ட ஒரு மழை இது வந்து மேகவெடிப்பு பெருமழையெல்லாம் இல்லை பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மிக்க நன்றி சார் நன்றி